ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான ஆல்ரவுண்டரான கேதவ் ஜாதவ் இந்த ஐபிஎல் போட்டியில பலத்த காயம் அடைஞ்சிருக்காரு. அதன் காரணத்தினால அவர் எஞ்சி இருக்கிற ஐபிஎல் போட்டியில விளையாட மாட்டார் அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இது பத்தி பேசும்போது ஸ்டீஃபன் பிளமிங் என்ன சொன்னார் அப்படின்னா, கேதவ் ஜாதவோட காயம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, இதனால அவர் மீதம் இருக்கிற ஐபிஎல் போட்டியில விளையாட மாட்டாரு. அதே போல உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில அவர் பங்கேற்பதும் ரொம்பவே சந்தேகம் தான் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இதனால அவருக்கு போல இந்திய அணியில எந்த ஒரு மாற்று வீரரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த ஏப்ரல் மாதம் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியின் 15 பேர் கொண்ட அணியை பிசிசிஐ வந்து அறிவிச்சாங்க. இதுல இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரான கேதவ் ஜாதவும் இடம் பிடிச்சிருந்தாரு. இவர் வந்து கண்டிப்பா இந்திய அணியில விளையாடும் 11 பேர்ல இடம் பிடிப்பாரு, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. தற்போது நேற்று நடந்த ஐபிஎல் போட்டியில பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில இவர் வந்து தோள்பட்டையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்தன்மை அதிகமா இருக்கிற காரணத்தினால எஞ்சி இருக்கிற ஐபிஎல் போட்டியில இவர் விளையாட மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஸ்டீஃபன் பிளமிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவருக்கு காயத்தன்மை அதிகமா இருக்கிற காரணத்தினாலதான் ஐபிஎல் போட்டியில இருந்து விலகி இருக்காரு. அதே போல உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இவர் பங்கேற்பதும் சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காயம் பத்தின ஸ்கேன் ரிப்போர்ட் முழுவதுமா வெளிவந்த பிறகுதான் அது பத்தின முழுமையான தகவலை தெரிவிக்க முடியும். ஒருவேளை இவரோட காயத்தன்மை அதிகமா இருந்து இவர் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில பங்கேற்க முடியாம போச்சு அப்படின்னா, இவருக்காக ஒரு மாற்று ஆல்ரவுண்டரை கண்டிப்பா செலக்ட் பண்ணி ஆகணும். தற்போது வரைக்கும் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில காத்திருப்போர் பட்டியல பாத்தீங்க அப்படின்னா, பேட்ஸ்மேன்கள்ல ரிஷப் பந்த் மற்றும் அம்பத்தி ராயுடு இருக்காங்க. அதே போல பவுலிங்ல தீபக் சஹார், நவ்தீப் சைனி, அவேஷ் கான் போன்ற பவுலர்களும் இருக்காங்க. ஆனா ஆல்ரவுண்டர் பட்டியல யாருமே இடம் பிடிக்கிற கேதவ் ஜாதவ் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற காரணத்தினால அவருக்கு ஒரு மாற்று ஆல்ரவுண்டர் தான் தேர்வு செய்யணும். அப்படி பார்க்கும் போது இந்திய கிரிக்கெட் அணியின் அனுபவ வீரர்களான சுரேஷ் ரெய்னா மற்றும் யுவராஜ் சிங் இவங்க இரண்டு பேரும் ஆப்ஷன்ல இருக்காங்க. இதுல யுவராஜ் சிங் மும்பை இந்தியன்ஸ் அணியில தொடர்ந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு வருது. அதே போல சுரேஷ் ரெய்னா முதல் ஐபிஎல் ஆட்டங்கள்ல ரொம்பவே மோசமான ஃபார்ம்ல இருந்தாலும் தற்போது பிற்பாதையில ஒரு சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. அதே போல இந்த இரண்டு பேட்ஸ்மேன்களும் இங்கிலாந்து மண்ல ஒரு சூப்பரான ஆவரேஜ் வச்சிருக்காங்க. இவங்க இரண்டு பேருமே ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங் அப்படின்னு மூன்றிலுமே சூப்பரா செயல்படைய கூட வீரர். இந்த காரணத்தினால இவங்க இரண்டு பேர்ல யாராவது ஒரு வீரரை கேதவ் ஜாதவுக்கு மாற்று வீரரா செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு பிசிசிஐ ரொம்பவே பெரிய ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒருவேளை கேதவ் ஜாதவுக்கு காயத்தணி அதிகமா இருந்து அவர் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில பங்கேற்கல அப்படின்னா, அவருக்கு பதிலா எந்த ஒரு மாற்று வீரரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.